மைக் டைசனோட குளிக்கிற டப்பு $2 மில்லியன். ஆமாங்க, தன்னுடைய கரியர்ல $400 மில்லியன் பணத்தை சம்பாதிக்கிறாரு. அதை நிறைய விஷயத்துக்காக செலவு பண்ணி அதை அழிக்கவும் செய்யறாரு. $70,000 பணத்தை கொடுத்து 3 புலியும் வாங்குறாரு. அந்த புலிங்களோட சாப்பாடு செலவுக்காக வருஷத்துக்கு $200,000 பணத்தையும் செலவு பண்றாரு. அந்த புலிங்களுக்கு ட்ரைனிங் தரதுக்காக $125,000 செலவு பண்றாரு. தன்னுடைய $2.5 மில்லியன் மதிப்புள்ள மேன்ஷனை அந்த புலிங்களுக்கு ட்ரைனிங் தர இடமா மாத்துறாரு. ஒரு நாள் அந்த புலி பக்கத்து வீட்டுக்காரங்களை கடிச்சிருது. அதுக்காக $250,000 பணத்தை நஷ்டீடா தராரு. தோராயமா பார்த்தா புலிகளுக்கு மட்டும் $650,000 பணத்தை செலவு பண்ணிருக்காரு. $2 மில்லியன் பணத்தை குளிக்கிற டப்புக்காக மட்டுமே செலவு பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம போடுற துணி, பார்ட்டி, அது மாதிரி நிறைய செலவுகளை பண்ணிக்கிட்டே போறாரு. அவரோட 37 வயசுல எல்லா பணமும் அழிஞ்சு போகுது. மேலும் $38 மில்லியன் பணத்தை கடன் வாங்குற மாதிரி ஆகுது. ஆனா அவரோட 30 வயசுல தன்னுடைய பர்த்டே பார்ட்டிக்காக $400,000 பணத்தை செலவு பண்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மைக் டைசனை பத்தின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.